அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் இந்த 2024 வருஷம் யாரெல்லாம் லேண்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்குது, யாரெல்லாம் கட்டின வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இல்லை, சனி பகவானுடைய பெயர்ச்சி இல்லை, குரு பகவானுடைய பெயர்ச்சி மட்டும்தான் அக்டோபருக்கு அப்புறம் இருக்குது. ஆக பிரதானமான கிரகங்கள் அத்தனையுமே இந்த வருஷம் அவங்க கோச்சாரத்தில் சஞ்சாரத்தில் இருக்காங்க. வீடுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு. ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு சின்ன இடமாவது வேணும், அல்லது ஒரு குடிசையாவது வேணும், அல்லது நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு எல்லாருக்குமே மனிதனாக பிறந்தவர்களுக்கு ஒரு ஆசை அபிலாசை இருக்க தான் செய்யும். வாழ்க்கை முழுதும் வாடகை வீட்டிலே இருந்தவங்க உண்டு, வாழ்க்கை முழுதும் சொந்த வீட்டிலே இருந்தவங்க உண்டு, சொந்த வீடு கட்டிட்டு வாடகை வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் உண்டு, சொந்த வீடை விற்றுட்டு வாழ்க்கை முழுதும் வாடகை வீட்டில் இருந்தவங்களும் உண்டு, வீடு விற்றுட்டு வீடு வாங்கினவங்களும் உண்டு. இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் அல்லது நம்முடைய ஜாதகம் இருக்கிறதுனால முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ யோகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி யோகம் இருந்தால் மட்டும்தான் வாங்குங்க அல்லது கட்டுங்க அல்லது கட்டின வீட வாங்குங்க, இல்லைன்னா லைஃப்பில் வாங்கிறது வேஸ்ட்டு. வாங்கினால் கூட நாம் அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதையும் மீறி நாம் குடியிருந்தால் உடல் ஆரோக்கிய குறைவு என்பது இருந்துகிட்டு இருக்கோம், எப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கென்று ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்குவதற்கான சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அதே இந்த 2024 வருஷம் எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீடே லக்ஸுரியஸாக வாழ்ந்துட்டுருப்பாங்க, சில பேருக்கு சொந்த வீடு இருந்தாலும் சாதாரண இடத்துல இன்னொரு இடத்துல வாடகைக்கு இருப்பாங்க, சில பேர் பார்த்து கட்டின வீட்டில் குடி இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயே அதர் கண்ட்ரிலேயே அப்ராட்லேயே இருப்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஆக இந்த வருஷம் யாருக்கெல்லாம் அதற்கான பாக்கியம், சீக்கிரம் கட்டுவதற்கோ வாங்குவதற்கான பாக்கியம்னு பார்க்குறோம். இதில் சொல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு இல்லையான்னு கேட்க வேண்டாம், கண்டிப்பாக அவங்களுக்கும் வீடு உண்டு. அதுலேயும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தசா புக்தி இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ அமைவதற்கோ வாய்ப்புகள் இறையருளால் உண்டு. இந்த இடத்துல நீங்கள் வீடு அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் பகவான். அவர் தான் நிலம், பூமி, கட்டடம் இதுக்கு அத்தனைக்கும் அவர் தான் அதிபதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாதாரண வீடாக அது பெரிய ஒரு லக்ஸுரியஸ் வீடாக அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சுக்கர பகவான். ஆக ஜோதிட சாஸ்திரத்தில் 4வது இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த வீடு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் இந்த வருஷம் எங்கே இருக்கார், வருஷம் பிறக்கும்போது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார், அது மட்டுமல்ல இந்த வருஷம் பிறக்கும்போது சுக்கரன் எங்கே இருக்கார், அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார், இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமான கிரகம் வீடு வாங்குவதற்கு சனி பகவான். அவருடைய அனுகூலம் இல்லாமல் நாம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜோடியாக்கில் அவருக்கு மட்டும்தான் 10வது இடத்தையும் 11வது இடத்தையும் கொடுத்தாங்க. 10வது இடம்னா மகர ராசியில் பிறந்தவங்கள், 11வது இடம்னா கும்பராசியில் பிறந்தவங்க. இது ரெண்டு பேருடைய ராசியில் பிறந்தவங்களும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நம்முடைய என்ன ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு இடமோ அல்லது வீடோ அல்லது ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே இந்த வருஷம் நான் அல்ஃபபேட்டிக்கலாக இல்லை சொல்லலை, யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் செகண்ட் அப்படின்னு பார்க்குற போது
நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ வாங்குவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா கோச்சாகத்தில் வருஷம் ஆரம்பிக்கும் போதே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், ராகு 10வது இடத்துல இருக்கார். எப்பயுமே 10வது இடம் அப்படின்னு சொன்னாலே நாம் ரெடி பில்ட் ஹவுஸ், அதாவது ஒருத்தர் கட்டி இருக்கிற வீடு, அல்லது ப்ரொமோட்டர் கட்டி இருக்கிற வீடு, அல்லது ஏதாவது இன்ஜினியர் கான்ட்ராக்டர் கட்டி இருக்கிற வீடை வாங்குவது ரெடி பில்ட் ஹவுஸ், 10வது இடம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவரும் வருஷம் ஆரம்பத்தில் கேதுவோடைய நட்சத்திரத்தில், அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த கேது பகவான் வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல இருக்கார். நான் முதலே சொன்னேன், 4வது இடம் நிலையாக இருக்கக்கூடிய இடம். எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல, மிதுன ராசிக்கு 7வது இடத்துல. அவர் 10வது பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்த ராகுவை பார்க்குறார். 10வது இடம் மறுபடியும் கட்டின வீடு வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2வது இடத்தை பார்க்குறார். ஆக இந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கேஷ் வச்சுக்கிட்டு வீடு வாங்குறது இல்லை. எல்லாருமே ஏதோ ஒன்று லோன் போட்டு வாங்குவோம், இல்லை நகை அடகு வச்சு வாங்குவோம், இல்லை நண்பர்கள்ட்ட கடை வாங்குவோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பேங்க்கில் லோன் போட்டு தான் வாங்குவோம். எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசி உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல சனி பகவான். 6வது இடம் நாம் கடன் வாங்குவதை சொல்லுவது. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவான் 4வது இடத்துல இருக்கிறது சொத்து. இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பார். 10வது இடம் நான் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், கட்டின வீடு வாங்கிறது. அதுலேயும் ஒரு பெயர் போன ஊர்களில் நீங்கள் ஃப்ளாட்டோ, அப்பார்ட்மெண்ட்ஸோ, ஆர் இண்டிவிஜுவல் ஹவுஸோ வாங்குவதற்கான வாய்ப்பு. 10வது இடம் அப்படின்னாலே எனி ரெப்யூட்டட் சிட்டின்னு அர்த்தம், ஆர் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு அர்த்தம், அல்லது பெயர் போன ஒரு ஊரில் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானத்தை. ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உண்டு. அடுத்து நீங்கள் துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்கிறாரு. அதோட உங்களுடைய ராசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்தை குறிப்பாக சனி பகவான் பார்க்கிறார். 2வது இடம் நீங்கள் வீடு வாங்கினாலும் குடி போகிறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற. நீங்கள் காலி மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல, அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய துலா ராசிக்கு 9வது இடத்தை பார்வையிடுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீண்ட தூரமோ, அல்லது வெளியூர்லேயோ, அல்லது வெளி மாநிலத்திலேயோ, வெளிநாட்டிலேயோ எதுலேயோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது உங்களுக்கு வீடு வாங்குவதற்கான தெய்வ அனுகூலம், இதெல்லாமே நிறைய உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தை பார்வையிடுகிறார். 10 அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கட்டின வீடு வாங்குவது, அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி பெயர் பெற்ற ஊர்களில் உங்களுடைய நிலங்களையோ அல்லது கட்டின வீடையோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துலேயே செவ்வாய் பகவான் வருஷம் ஆரம்பத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல ராகு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த ராகு உங்களுக்கு
மீன ராசியிலே கோச்சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில். அந்த புதன் உங்களுடைய மீன ராசிக்கு 4-7 கூடியவர், 4-ஆம் இடம் தொடர்பு கொண்டால் மட்டுமே நீங்கள் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு. ஆக உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய 2-ஆம் இடத்துல குரு பகவான், 2-ஆம் இடம்ங்கிறது நீங்கள் 15 அந்த வீட்டில் குடி போகிறது. ஆக உங்களுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6-ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் கடன் வாங்கி அல்லது லோன் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 4-ஆம் இடத்தை, மீனராசிக்கு 4-ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். நான் முதலே 4-ஆம் இடம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொன்னேன். அடுத்தபடியாக அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய 5-ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5-ஆம் இடம் நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுவதற்கு அல்லது ஒரு அவுஸ்வாமியும் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இறையரலால் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறீங்க. அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சாரம் பண்ணுறார். அவருமே பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம், பிறக்கும்போது மூல நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. அவருடைய நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கிறது என்னவோ மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறக்குது. அப்படி பார்க்கிறபோது அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு, விருச்சக ராசிக்கு 11-ஆம் இடத்துல இருக்கார். 11-ஆம் இடம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகுது. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 4-ஆம் இடத்துல சனி பகவான். இங்கே விருச்சக ராசியில் பிறந்தவங்க அர்த்தாஷ்டமாக சனி நடக்குது. நான் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவதுன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சனியினுடைய தன்மை வேறு. அவர் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வார், உங்களுக்கு என்ன கெடுபலங்கள் செய்யணுமோ அதையும் செய்வார். அந்த சனி பகவான் உங்களுடைய 6-ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே குரு 6-ல் இருக்கார். அதனால் விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்கு லோன் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவான் உங்களுடைய 8-ஆம் இடத்தையும் 9-ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ 8 பிரச்சனையோட 9 தெய்வ அனுகூலத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறையருளால் உண்டு. அடுத்தபடியாக நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11-ஆம் இடத்துல இருக்கார். 11-ஆம் இடம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகுது. அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2-ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2-ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குவது, அடிஷ்னலாக நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பொருட்களை சொல்லுவது, செவ்வாய் இருக்கிறனால லேண்டோ வீடோ கட்டின வீடோ வர்றதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12-ல் இருந்து 2-ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கும்பராசிக்கு சனி கும்பராசியில் சனி பகவான் 3-ஆம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவானை. அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் லேண்டு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுடைய 6-ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய லெவலில் நீங்கள் ஒரு லோன் வாங்கி வீடு வாங்குவதற்கோ அல்லது லேண்டு முதல்ல வாங்கி அதுக்கப்புறம் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக அடிப்படையில் இந்த ராசிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும். இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியின் அடிப்படையில் இந்த பலன்களுடைய தன்மை கூடும். அதனால் நமக்கெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டாம். மற்றவர்கள் யாரும் வருத்தப்படணுங்கிறது கிடையாது. இங்கே முக்கியமாக எல்லோருக்கும் பொதுவாக நம்ம வீடு வாங்கணும்னா அதில் நல்ல ஒரு இடத்துல வாங்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம அந்த வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா 2 விஷயம் நீங்கள் மெயினாக பண்ணணும். 1 செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, இந்த 3 கிழமைகளிலும் நீங்கள் குறிப்பாக எந்த விதமான நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. என்னுடைய வீடியோவில் கூட நான் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது காரணம் கிரகங்களுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் வெகு தூரம், இதை அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா எங்கெல்லாம் முருகனுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாதான் முருகனுக்கு உரிய கிரகம்.
முருகனுக்குரிய கிரகமானுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வீடமையும். அதற்கு அடுத்தபடியாக செல்வம் வேணும், மகாலட்சுமியினுடைய வழிபாடு. ஆக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு குருவரலும் திருவரலுமான சனி பகவானுடைய அனுகூலம் ஆக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு அல்லது ஆஞ்சநேயருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க. ஏன் அனுமாருடைய வழிபாடை நம்ம பண்ண சொல்கிறான்னா, ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை அடைவதற்கு அந்த வானரங்கள் தான் பாடம் கட்டினாங்க. அது மாதிரி நமக்கு வீடு கட்டுவதற்கு ஆஞ்சநேய பகவானுடைய அனுகூலம் வேணும், சனி பகவானுடைய அனுகூலம் வேணும். அவர்களை வணங்குவோம், அவர்களை போற்றுவோம், அவர்களுடைய அனுகூலத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.